वीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानंदं सत्यस्वरूपने शास्तारं प्रणमाम्यहं करुणाकरने स्वामीये शरणमय्यप्पा। நீராறும் கடலொடுத்த நிலமடந்து கிழிலொழுகும் சீராறும் அதனமென திகழ் வரத கண்டமீரே எக்கணமும் அதிசிறந்த திராவிட நல் திருநாளும் தக்க சிறு பிறையுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல்மறந்த வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே
இவள் மதி ஊமை, தலை சிறந்த பேச்சாளர் ஆகணுமாம். இந்த ஜென்மத்தில் இவளுக்கு இது நிறைவேறாத ஆசை. இவள் திரு ஒரு காலில் நடக்கும் மாற்றுத்திறனாளி, உலகம் போற்றும் நாட்டியக்காரி ஆகணுமாம். இதுவும் நிறைவேறாத ஆசையே. திரு மதி இருவரின் அம்மா அங்காளம்மா, இவளுக்கு திக்குவாய், திக்கி திக்கித்தான் பேசுவாள். இவர் மீனத்தாத்தா, அங்காளம்மாவின் அப்பா. பாவம், கண்ணு தெரியாதவர். இவள் முத்தமிழ், இவளுடைய அக்கா கனிமொழி, பெரியக்கா அங்கீஸ், மூவருமே அங்காளம்மாவின் வளர்ப்பு பிள்ளைகள். உடல் ஊனத்தால் நிறைவேறாத ஆசையா, மாற்றுத்திறனால் நிறைவேறாத ஆசையா, இவர்களின் கடந்த காலம் நமக்கு ஒரு கல்வி பாடம். விண்முட்டும் மலையோரம் நம் கண்பட்டும் படாமலும் எழுகின்ற நச்சு மரம் போல பண்பட்ட தமிழர் வாழ்வில் முதுகில் புண்பட்ட கொள்கையெல்லாம் மூண்டதந்தோ, சாதிகளை காணாது குரல் ஒலித்த தமிழ் மண்ணில் பாதியிலே வந்ததம்மா பல கோடி சாதிகளும் அறிவு மனகமழ்கின்ற ஆலயங்கள் அற்றுப்போய் ஆயிரம் தெய்வங்கள் உரைகின்ற கோவில்கள் கண்டுவிட்டார். மொழியுணர்வே இல்லாத வாயுணர்வின் மாக்கள் தமிழ் அழியினும் வாழினும் என்னென்று இருந்திட்டார். அறநெறியே குறிக்கோளாய் திகழ்ந்திட்ட பெருநிலத்தில் திறநெறிகள் பயிர் செய்தார், பிழை குவித்தார். மழையற்று போன வயல் போல மாறிற்று தமிழர் மனம். அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் நான்குமின்றி நடக்காது வேலை என்று நடந்திட்டார் சில தமிழர். அருளில்லாற்கு அவ்வுலகமில்லை என்று பொருள் குவித்து வளம் செழித்த நாட்டில் இன்று இருள் கவிந்து வாட்டம் கொடி போட்டதங்கே. வாடினாள் தமிழன்னை, சோகப்பாட்டு பாடினாள் தமிழன்னை, சுடுநெருப்பில் ஆடினாள் தமிழன்னை, ஓடினாள் ஓடினாள் ஒரு வழியும் கிடைக்கவில்லை. ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒரு வாய் சாப்பிடுடா. சூப் போடுறமா, ஏண்டே செல்லாம் முக்கற. சரிதான் போடி, நொண்டே நொண்டே நொண்டே. ஆ ஆ ஆ ஆ ஆ
நாங்க என்ன இப்படி வேணும்னாவா பிறந்தோம்? எங்க அம்மா என்ன இப்படி வேணும்னாவா பெத்தாங்க? கால் வர்றதே கஷ்ட காலம், உனக்கு வாய பாரு. அரஞ்சண்ணா கண்டா. ஏ டில்லியா, ஏப்பா நீங்க மனசுள்ள மனிதர்களா? என்னம்மா நான் கேக்குறேன் பதிலே? தமிழக அரசின் கலைஞர் வீட்டு வசதி திட்ட துவக்க விழாவில் உடல் ஊனமுற்றவர்களை இனி மாற்றுத்திறனாளின்னு தான் சொல்லணும்னர். புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூரின் பெருவேந்தன் குரலாசான். ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றாள். என்னம்மா என்றான் குரலோன். கலைஞர் எவ்வளவு பெரிய மனிதர்! கலைஞர் உள்ளத்துல ஈர மனசு. கலைஞரே ஈர மனசுக்காரர் தானே? வருவானோ?
யாரையும் கேவலமாக நினைக்க பிறவியல் உணவுகிறே. நாளையே நீங்கள் கூட ஊனமாக மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்தி வாழ்வது ஒரு வாழ்க்கையா? மாற்றுத்திறனாளிகளை நிம்மதியாக வாழ முடியும். மாபெரும் அரசியல் தலைவர் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்படி சொல்வோம் மாற்றுத்திறனாளிகள் என்று. தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் மீண்டும் நீ பிறந்திட வேண்டுமென்றால் தங்கம் எடுக்கவா என்றான். தமிழர் மனம் வாழ்வெல்லாம் தங்கமாக ஆக்க என்றால் இன்றென்ன ஆயிற்றென்றான். குன்றனைய மொழிக்கு ஆபத்தென்றால் சென்றமை குடில் இல்லை ஏழைக்கென்றான். கடிதேற்றி மெல்ல எரிய தெரியாமல் கொன்றெறியும் கோல் ஓங்கிற்றென்றான். அறிவில் கன்றனையோர் வீணில் கதைக்கின்ற கதையும் சொன்னாள். கனவு கண்டால் நிஜமாகும் மதி, உன் கனவு பகல் கனவாச்சே. அங்காளம்மா, நீ பேசுறதே திக்கி திக்கி, ஆனா நீ பெத்ததுக்கு திக்கிறதும் இல்லையே. பிறப்பில் ஏதாவது குறையா? ஆண்டவா, மதிக்கு எவ்வளவு ஆசைங்க, எவ்வளவு திறமைங்க. சாதிக்க துடிக்கும் என் பேத்திய வாய் பேச முடியாம சரி செஞ்சிட்டியே கடவுளே. ஏமா, உங்க குழந்தை கூட இப்படித்தான் இருந்துச்சு. கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, அப்புறம் பேசுங்க. அந்த அளவுக்கு அறிவிருந்த இதெல்லாம் எதுக்கு இப்படி பேசுது? ஒண்ணு ஊமை இப்படி, அந்த கிழவு குருடு, இவ அம்மா கொன்னவாயி, லொல்லு புடிச்சு நாட்டிக்கு உங்களுக்கு இப்படி நடக்குது. ஏதோ எங்களை மாதிரி குடும்பத்துக்காகவே தான் 1 ரூபாய் அரிசி போடுறாங்க. எனக்கு 4 ரூபாய் அநாத பணத்துல குடும்பம் ஓடுது. எங்க அங்கேயே மட்டும்தான் விதிவிலக்கு என்ற பெரிய புள்ள பெரிய விஞ்ஞானியா வந்துருவா இந்திய நாட்டு பெரிய விஞ்ஞானியா வரப்போ போறா. அழுதகண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான். தொழுத மகன் உச்சி மோந்து ஆழ விழுதனைய கைகளாலே அணைத்துக் கொண்டு உழுதவையல் நாற்றின்றி காயாது இனிமேலே என எண்ணி மனமகிழும் உழவன் போல் உள்ளமெல்லாம் பூரிப்பு துள்ளியள காய்ந்த வயிற்றிற்கு கஞ்சி வார்த்திடவே கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுக என்றால் பிறந்திட்டான் நம் அண்ணனாக. Thank you.
வாய் பேச முடியாம கால் நடக்க முடியாம இப்படித்தான் உங்களால கேவல்படுத்த முடியுமா? என் தங்கச்சி ஊமை, அவளுக்கு பேசணும்னு ஆசை, இவளுக்கு கால் ஊனம், பெரிய டான்ஸர் வரணும்னு ஆசை. இது நிறைவேறுமா? இது நிறைவேறுமா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னைக்குமே உங்களுக்கு நிறைவேறாத ஆசைதான். இவங்கள போய் சரிதான் நிறுத்துடி. வந்துட்டா தத்துவநாணி சாக்ரட்டிஸ், நீ யாருன்னு தெரியுமாடி? நீ யாருன்னு தெரியுமாடி? லோகம்மா வேண்டாம்மா, லோகம்மா வேண்டாம்மா. சொல்ல வேண்டாம்மா. அறிவு மன்னனாக பொதிகை மலை தென்றலாய், போதாகி மலர்கின்ற தமிழ் உணர்வின் புதுமணமாய், பதிகத்து பொருளாய் பழந்தமிழர் புறப்பாட்டாய் வந்துதித்தான் அண்ணன் கீழ் வானுதித்த கதிர் போல. அவன் புகழை பாடுதற்கு அவன் வளர்த்த தம்பி நானும், அவன் தந்த தமிழ் எடுத்து இவன் வந்தேன், இதுதான் உண்மை. மனுஷங்கதான்ப்பா. நல்லா ஆரோக்கியமா இருக்கிறீங்க. நாளைக்கே ஒரு விபத்து ஏற்பட்டு காலை கைய போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கப்பா. நீ யாருமா? திரு மீனத்தாவோட பேத்தி. அப்படியா? அவருக்கு தான் கண்ணு தெரியாத. ஆமாங்க ஐயா, இனி நாங்க என்ன ஆகும்னே தெரியல. ஏமா அப்படி சொல்ற? உன் சொல் நல்லா இருக்குது, ஆனா கால் நல்லா இல்லை. நீ ஊனம் இல்லை, ஆனா நீ மாற்றுத்திறன் பெற்றவள், மாற்றுத்திறனாளி. தமிழக முதல்வர் எங்களையும் மனசுல வச்சு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அவர்தான் எங்களுக்கு கண்ணு தெரிய தெய்வம். உங்களுக்கு மட்டுமில்ல எல்லாத்துக்குமே தான். இது யாரு? என் அக்கா ஊமை, பேச முடியாது. நீங்க நல்லா இருக்கணும்மா. வணக்கம். யாரும்மா, என்ன வேணும்? என்ற ரெண்டு பிள்ளைங்க ஊனம். ஊனம்னு சொல்லாதீமா, மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுமா. மன்னிச்சிருங்க ஐயா, என்ற பிள்ளைங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் தான் அவங்களோட ஆசையே. புரியலையே. இவ மதி ஊமை, பெரிய பேச்சாளர் ஆகணுமா? திரு கால் ஊன, பெரிய டான்சர் ஆகணுமாம். மனச கஷ்டப்படுத்தாதம்மா, என்னம்மா வேணும்? அதுதாங்க வேணும். முடியுமா? உங்களால உங்க பதவியை வச்சு பெரிய வைத்தியம் செஞ்சு ஊமைய பேச வைக்க முடியுமா?
கால் இல்லாம டான்சர் ஆக முடியுமா சொல்லுங்க? முடியாதுன்னு தெரிஞ்சு ஏம்மா இதை கேக்குற? ஐயா, எங்களை எங்க உடல் ஊனத்தை கேவலப்படுத்தி சொல்றாங்க. இப்படிப்பட்ட சோகத்தை தாங்கி நிக்கிறவங்களுக்காகத்தான் நம் முதல்வர் கலைஞர் மாற்றுத்திறனாளிகள் என்று கௌரவப்படுத்தி வருகிறார்கள். நீங்க கவலைப்படாதீங்க. அனைத்து ஒதுக்கீடு காலியிடங்களையும் மாற்றுத்திறனுடையவரை கொண்டு நிரப்ப அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு துறைகள், கல்வி நிறுவனங்கள், உள்ளாட்சிகள், உதவி பெறும் நிறுவனங்களில் ஊனமுற்றோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. காது கேளாதோர், பார்வையற்றோருக்கு தலா 1% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. கடந்த ஜனவரியில் தற்போது இடஒதுக்கீட்டில் உள்ள அனைத்து காலி இடங்களிலும் ஊனமுற்றோருக்கு வேலை வாய்ப்பு அளிக்க சிறப்பு நியமன பணி நடத்தப்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. என்னோட பெரிய பேத்தி அங்கீஸ் பெங்களூர்ல இஸ்ரோல பெரிய விஞ்ஞானி ஆயிட்டா. இனி நாங்க செய்யறதுக்கு என்ன இருக்குது? அங்கீஸ் படிச்ச விஞ்ஞானியான அவளோட எதிர்கால வாழ்க்கைக்கு அப்துல் கலாம் தன்னோட எதிர்கால வாழ்க்கைன்னு நினைச்சிருந்தார்னா ஜனாதிபதியே உயர்ந்திருக்க முடியுமா? பெத்தவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காங்கடா. அப்பா! ஆமா, இல்ல உன்னதான் சொன்னேன். தமிழக அரசு உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எப்பவும் துணை இருக்கும். மாற்றுத்திறன் பெற்றவர்களை கலைஞரே இனி நேரடியாக பார்த்துக் கொள்வார். சரிங்க, எங்க பேத்திகளுக்கு நிச்சயமாக. உலகின் மிகச்சிறந்த ஆச்சரியம் எறும்புதான். மாற்றுத்திறன் பெற்றவர்கள் மாறாத திறனை, திறமையை, வறுமையை ஒழிக்க மாற்றுத்திறனை இதயத்தில் மாற்றியேதான் ஆக வேண்டும். என் செல்லங்களே, அம்மாவுக்கு கர்ப்பப்பை, அப்பாவுக்கு இதயம்தான் கர்ப்பப்பை. கண்ணாகவே வந்தாயடா குமரேசா, என் நண்பா. நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருமொழி காவல் என்பார். Hey!
கூட்டிட்டு வர்றதில்ல. குடும்ப ரகசியத்தை சொல்றதுல உங்களுக்கு என்னப்பா கிடைக்குது? கனிமொழியும் முத்தமிழும் வெள்ளத்தனையது மல நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. இன்றைக்கு மனிதநேயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஒருவன் ஏழை வறுமை ஆண்டவனை நம்புகிறான், முறையிடுகிறான், தவம் செய்கிறான், ஆண்டவன் தோன்றுகிறான், உனக்கு என்ன வேண்டும்? யோசிக்கிறான், பணம் கேட்பதா சொத்து கேட்பதா சுகம் கேட்பதா? ஆண்டவன் அவனிடம் நீ என்ன வேண்டுமானாலும் கேள் என்கிறான். என்ன வேண்டுமானாலும் கேட்கலாமா? ஓ, நீ என்ன கேட்டாலும் தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை போல் இரண்டு மடங்கு உன் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன். இவனுக்கு ஷாக். இவன் 10 லட்சம் கேட்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்படி பார்த்தால் எதிர் வீட்டுக்காரனுக்கு 20 லட்சமா? 4 வீடு கேட்கலாம் என்று நினைத்திருந்தான். அப்படி பார்த்தால் எதிர் வீட்டுக்காரனுக்கு 8 வீடுகளா? அம்மாடியோ! பின்பு யோசித்து விட்டு கேட்கிறான், இறைவா எனக்கு ஒரு கண் போக வேண்டும் என்று கேட்டான். அவனது நோக்கம் எதிர் வீட்டுக்காரனுக்கு 2 கண்களும் போக வேண்டும். பாருங்கள், இதுதான் இன்றைக்கு மனிதநேயமாக இருக்கிறது. உறுதி எடுத்துக்கொள், இனி நீ தர்மபுத்தியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரை பற்றி பேசாதே, பிள்ளை தமிழராக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா, இங்க கொடும் செயல புரிய வச்சுட்டீங்க, மனுஷருங்க. போதும்பா, போதும்பா, அவங்க ஏற்கனவே உடனாத பாதிப்பு உள்ளவங்க, நீ உள்ளத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்துறீங்க. யாரு என் நண்பன் அண்ணா திருக்குறள் மாதிரி இருக்குது. மீனு, டே மீனு, மீனு.
கர்ப்பத்தில் வந்தவன் யாரா இருந்தாலும் கடவுளா இருக்க முடியாது. ஆமா, உன் பேத்திய அங்காளம்மா, அங்காளம்மா என்ற மகன் வாமா. என்னடா இப்படி இருக்கீங்க? அங்கீஸ் மட்டும்தான் விதி விளக்கா? இந்த பொண்ணுதான் ஐயப்பத்தாவின் பேச்சுங்களா? பாசம் குறைஞ்சிருமா? உங்க இப்பறமேடுக்குள்ள கூட முடிவிக்க முடியாதரா? நிச்சயம் உங்க வீட்டுக்கு வேற ஒரு நாள் வர்றேன். அரசியல்வாதி என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். அந்த அன்னை குளம் போற்றுவதற்கு அவ்வைக்கோர் சிலை, அறம்பளத்த கண்ணகிக்கோர் சிலை, வளையாத நெஞ்ச பாரதிக்கும் வணங்காமுடி பாரதி தாசருக்கும் சிலை, வீரமா முனிவருக்கும் சிலை, கால்டுவெல் போப்புக்கும் சிலை, கம்பற்கும் சிலை, தீரமாய் கப்பலோட்டிய தமிழர்க்கும் சிலை, திக்கெட்டும் குரல் பரப்ப திருவள்ளுவர்க்கும் சிலை, பத்து சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழின் பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கோர் சிலை, சென்னையிலே வைத்த போது ஆள் காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார், ஆணையிடுகிறார் எம் அண்ணா என்றிருந்தோம். ஐயகோ, இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று அவர் ஒரு விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது. எம் அண்ணா, இதயம் அண்ணா, படைக்கஞ்சா தம்பி உண்டென்று பகர்ந்தாயே, எமை விடுத்து பெரும்பயணம் ஏன் தொடர்ந்தாய்? உன் கண்ணொளியின் கதகதப்பில் வளர்ந்தோமே, நிழல் நீதான் என்றிருந்தோம். என் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய்? நீ கடல் நிலத்துக்குள் நிழல் தேட போய்விட்டாய், நியாயம்தானா? வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளிமான் கூட்டம் எங்க தாவி தாவித்தான் வந்தாள். வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளிமான் கூட்டம் எங்க தாவி தாவித்தான் வந்தாள். ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில்தான் ஜீவன் வந்தது. தேவன் தந்தது, தேவன் தந்தது. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சித்திடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சித்திடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ. விண்ணிலே வாழ்ந்திருக்கும் பெண்ணிற நிலா பெண்ணென காலெடுத்து வந்ததோலா, முன்னழகும் பின்னழகும் பொன்னழகோ, முள்ளிருக்கும் கள்ளிருக்கும் பூவழகோ, தலை சிறந்த கலை விளங்க நடம் புரியும் பதுமையோ புதுமையோ. சதங்கைகள் தழுவிய பதங்களில் பலவித ஜதிஸ்வரம் வருமோ. குரல் வழி வரும் அணிமொழி ஒரு சரச பாஷையோ. சுரங்களில் புது சுகங்களை தரும் காருகேசியோ. ஆடல்
தேவன் தந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. என்னாச்சுமா? திரு திரு கனவா? தேவையில்லாத நினைக்க வேண்டியது, பயப்படுறது தேவைக்கா, கால் தேவைக்கா, பெரிய டான்ஸ் பரதம் ஆடின நிச்சயம் நீ நல்லா ஆடுப்போறியுமா? எப்படிமா முடியும்? நான் பிறவிலேயே ஊனம். கவலையா போச்சு. முத்தமிழ், நம்மளைத்தான் அந்த அம்மா சொல்லுதுன்னு நினைக்கிற. இவ்வளவு பெரிய வார்த்தையா? எங்க அம்மா வீடும் எங்க அம்மாவா? சந்தேகம்தான். நாம இந்த வீட்டுல இருந்து போயிட வேண்டியதுதான். நம்மள வளர்த்தவங்களே, எதுக்கு இந்த உயிர், எதுக்கு இந்த உடல்? தீ போ வேண்டாமா? நில்லுமா, அங்க தீ போ வேண்டாமா? நில்லுமா, அங்க தீ போ வேண்டாமா? நில்லுமா, அங்க தீ போ வேண்டாமா? யாரது? அப்போ கனிமொழி, முத்தமிழ் இவ்வளவு வேகமா போறாங்க? ஐயோ அங்காளம்மா, நீ ஏதாவது சொன்னியா? இல்லப்பா, எப்படி போறாங்க? இந்த பக்கம்தான் சத்தம் வந்தது. முத்தமிழ், முத்தமிழ், கனிமொழி, கனிமொழி.
கனிமொழி, முத்தமிழ், முத்தமிழ். தாத்தா, முத்தமிழ், தாத்தா வந்தாரே, காணுமே. நம்மால நம்ம அவசர புத்தியால ச்சே. உங்க தாத்தா, உங்க தாத்தா. இவங்க இல்ல, இவங்க இல்ல, இவங்க இல்ல, இவங்க இல்ல, இவங்க இல்ல. ஐயப்ப தாத்தா, இது யாரு? செத்தது யாரு? உங்க தாத்தா நெருப்புக்குள்ள சிக்கிட்டாரா? வளர்த்து பிள்ளைகளை அனாதைன்னு சொல்லாமா? அம்மா, எனக்காக என்ற கண்ணையே குத்தியது எனக்கு தெரியாது. விலங்குகள் தான் மனிதனுக்கு பாலை கொடுக்கிறது. எங்காவது தாய் விலங்குகளுக்கு பால் கொடுத்திருக்கிறாளா? ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை எண்ண முடியாது, பாசத்தையும் அளவிட முடியாது. முதல்ல இவங்க தாத்தாவை காப்பாத்துங்க.
ஐயா அங்க யாரு அங்க யாரு ஐயோ தாத்தா செத்துட்டாருப்பா அங்கேஸ் உங்க தாத்தா செத்துட்டாருடா டேய் திரு டேய் மதி நீங்க ரெண்டு பேருமே உடலால குறை அற்றுத்திரன் பெற்றோரன் அதனால ஐயப்ப தாத்தா அம்மா அப்பா இல்லாத பேத்திகள் நம்ம அங்கி முத்தம் கனிமொழி எங்களிடம் தத்து கொடுத்தாங்க அங்காத்தா பெத்த பிள்ளைகளுக்கு வாயும் இல்ல காலும் இல்ல அறிவாளி பிள்ளையாக அங்கீஸ் முத்தமிழ் கனிமொழிய தத்து கொடுத்தாங்க தன்னோட பாச பேத்திகளோட பேசாமையே செத்துட்டாரு நீங்க நல்லா இருக்கணும் உழைப்பால கோடீஸ்வரி ஆகலாம் ஸ்டாலின் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் முயற்சியால் ரஷ்ய ஜனாதிபதியானார் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு விறகு வெட்டியின் மகன் முயற்சியால் அமெரிக்க குடியரசுத் தலைவரானார் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த ஒருவரின் மகன் முயற்சியால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கியவர் சுதா சந்திரன் விபத்தில் ஒரு காலை இழந்தும் கூட பரதநாட்டியத்தில் பேரும் புகழும் பெற்றார் மயில்சாமி அண்ணாதுரை ஒரு துவக்கப்பள்ளி ஆசிரியரின் மகன் சந்திராயன் ஒன்னை நிலவுக்கு அனுப்பினார் துயரத்துக்கு ஒரே மாற்று மருந்து சாதனை தான் உன்னை அடக்குபவர் முன் சுதந்திரமாய் இறப்பா சுதந்திரம் தருபவர் முன் அடங்கியிரு எல்லோரும் எல்லாமும் பெறலாம் உடம்பில் 5.5 லிட்டர் பெண் உடம்பில் ரத்தம் 5 லிட்டர் என்ற பேதம் இருந்தாலும் செல்களின் செயல்கள் ஒன்றுதான் எனவே ஆணுக்குத்தான் அதிக உரிமை பெண்ணுக்கு இல்லை என்ற பிற்போக்குத்தனத்திலிருந்து பிதுங்கி வெளியே வாங்க உடல்ல ஊனம் யாருக்குமே இல்லை கண் இல்லை ஒரு குரலே இல்லை மாற்றுத்திறன் பெற்ற செல்வங்களே மாற்றுத்திறனே
இல்லாதவங்க நீ உங்களை நம்பிட்டான். परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवा